ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன டோன்ட் ஸ்பீக் அப்படின்ற ஒரு சர்வைவல் மான்ஸ்டர் மூவியை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு டவுனை காட்டுறாங்க. அந்த டவுனில் பெருசாக ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசானால குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் பெருசாக பண்ண முடியல. சின்ன சின்ன வேலை பண்ணால் கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே வீட்டில் இந்த வயசான அம்மாவுக்கு 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. உங்களால் வேலை செய்ய முடியலன்னா ஏன் கஷ்டப்பட்டு செய்றீங்க? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட வேலை சொல்றது கூச்சப்பட்டுட்டு நீங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு தான் அம்மா அவ திட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி அவங்க அம்மாட்ட பேசிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன ட்ரெஸ் வீட்டுக்கு வெளியில காய போறதுக்காக வரா. இப்படி துவச்ச துணியெல்லாம் அந்த பொண்ணு நைட் நேரம் தனியா காய போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு சுத்தி முத்தி திரும்பி பாக்குறா, பக்கத்துல யாருமே இல்ல. சிறு பிரம்மையா இருக்குமோன்னு கண்டுக்காம வர்றா. மறுபடியும் திரும்பி பாக்குறா, ஏதோ சவுண்ட் கேக்குது. அப்புறம்தான் தெரிந்து பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியே இருக்கிற ஒரு கொடூர மிருகம் இவளுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கு. அந்த மிருகத்தை பார்த்த உடனே இவ என்ன பண்றது தெரியாம அப்படியே அலற ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இவ மேல பாஞ்சி இவள தர 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 இழுத்துட்டு போது இதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த பொண்ணு அலற சவுண்டு வீட்டுக்குள்ள இருக்க அவங்க அம்மா கேட்டுருது. அந்த வயசான அம்மா என்னன்னு வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த மான்ஸ்டரோட அலற சவுண்டு கேக்குது. துணியை காயப்பட பொண்ணையும் ஆள காணான்னு தெரிஞ்ச உடனே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துறாங்க. நேரம் ஆக ஆக அந்த மிருகத்தோட அலற சவுண்டு அதிகமா கேட்டுட்டே இருக்கறனால நேரா வீட்டுக்குள்ள போய் அவங்க ரூமுக்குள்ள அவங்க பதுக்கி வச்சிருக்கிற ஒரு கன்னை எடுத்து அதுக்குள்ள புல்லட் செட் பண்ணலாம் ட்ரை பண்றப்ப கை தவறி துப்பாக்கியும் குண்டும் கீழே விழுந்துருது. இந்த வயசான அம்மாவுக்கு இப்ப அப்படியே கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது. எப்படியோ பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கன்னோட நிக்கிறாங்க. சுத்தி முத்தி பார்த்த அந்த வயசான அம்மா தனக்கு பின்னாடி பார்க்கல, அவங்களுக்கு பின்னாடியே அந்த மிருகம் அப்படியே வந்து நிக்கி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அந்த மிருகத்தோட முகம் ஃபுல்லா பல்லா இருக்கு. மிருகம் பாக்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு. பயத்துல இந்த அம்மா அலறிக்கிட்டே அந்த மிருகத்தை கண்ணா பின்னான்னு சொல்ல அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப இறந்து போன இந்த வயசான அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்லயும் ஒரு வயசான அம்மா தனியா இருக்காங்க. தான் பொண்ணு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்க இந்த வயசான அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதனால இந்த ஊர்ல இப்ப நான் தனியா இருக்கேன், நீ கொஞ்ச நாளைக்கு உன் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு இந்த டவுனுக்கு வா அப்படின்னு இந்த வயசான அம்மா தான் பொண்ணு கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் அந்த மான்ஸ்டரோட அலற சவுண்டு கேக்குது. திடீர்னு போனை கட் பண்ணிட்டு என்னன்னு பாக்குறாங்க. அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த வயசான அம்மாவோட பொண்ணை காட்டுறாங்க. இந்த வயசான அம்மாவோட பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே 18 வயசு இருக்கிற பெரிய பசங்க. அந்த வயசான அம்மாவோட பொண்ணு என்ன பண்றாங்க, தான் ஹஸ்பண்ட் கிட்ட புலம்புறாங்க. என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என் அம்மா அந்த டவுன்ல அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள்ல, கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்க இருக்கலாமா அப்படின்னு இவங்க பர்மிஷன் கேட்க அந்த ஹஸ்பண்ட் ஒத்துக்கிறாரு. எல்லாருமே மறுநாள் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த டவுனுக்கு கிளம்புறாங்க. அந்த வயசான அம்மாவோட பொண்ணுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சொன்னல, அதுல ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தனையும் கூட ட்ரிப்பு கூட்டிட்டு வரா. இப்படி மொத்தமா 5 பேரு அந்த ட்ரிப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. டிராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாதி தூரத்திலே கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூத்த பையன் என்ன பண்றான், ஒரு இடத்துல ஒரு கேட்டை பாக்குறான். அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க, இங்க ஒரு பயங்கரமான ரிசர்ச் போயிட்டு இருக்கு, யாரும் உள்ள வராதீங்கன்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன இங்க ஆராய்ச்சி பண்றாங்கன்னு இவன் அதையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அதை பெருசா கட்டுக்காம எல்லாரும் மறுபடியும் அவங்களோட டிராவலை கண்டினியூ பண்றாங்க. டவுனுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த டவுனே வெறிச்சோடி இருக்கு. வந்த இருந்தவங்க ஒரு ஆளை கூட அந்த டவுனுக்குள்ள பாக்கல. வந்திருக்கிற இந்த ஃபேமிலிக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருக்கு, எப்படி டவுன்ல ஒரு ஆள் கூட ஆள காணும், எல்லாரும் ஒரே நேரத்தில் எங்க போயிருப்பாங்கன்னு குழப்பமா அந்த டவுனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப யாரை தேடி வந்தாங்களோ அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டோட கதவு பூட்டாம திறந்திருக்கு. அந்த வயசான அம்மாவோட பொண்ணு வீடு முழுக்க தேடுறா. ஆனா வயசானவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு குழம்பிக்கிட்டே வெளியே வரா. ஒருவேளை அவரோட அம்மா பக்கத்து வீட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு. அங்கேயும் கதவு ஓப்பன்ல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளும் போய் தேடி பாக்குறாங்க, யாரையும் ஆள காணும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கர குழப்பமா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போறாங்கன்னா எப்படி கதவை திறந்து போட்டு போறாங்க? இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு எல்லா டைமண்ட்ஸ்லயும் யோசிச்சு பாக்குறாங்க. ஒருவேளை அவனோட அம்மா உங்க அப்பாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும், ஒருவேளை நம்ம அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு கிளம்புறதுக்காக கார் ஸ்டார்ட் பண்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த காரு இப்ப எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னு அதையும் குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, கார் வேணாம், நடந்தே போயிடலான்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பையன் மூணு பேர் மட்டும் நடந்து போல நினைக்கிறாங்க. இவங்களோட பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரை மட்டும் காரை ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஒருவேளை வயசான அம்மா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்றதுக்கு இங்க ரெண்டு பேர் இருக்கணும்னு இவங்களை மட்டும் இங்க விட்டுட்டு போயிடுறாங்க. பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் கார்ல என்ன பிரச்சனை இருக்கும்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேட்டரியில எந்த ப்ராப்ளம் இல்ல, இன்ஜின்ல எந்த ப்ராப்ளம் இல்ல, வண்டியில சுத்தமா எந்த பிரச்சனையும் இல்ல, வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல, எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த வண்டியவே குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த பையன். இந்த பையன் கூடிய ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, அவன் என்ன பண்றா, இந்த டவுன்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுத்தி பாக்கிறதுக்காண்டி அங்க எங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங் குள்ள போய் பாக்குறான், அங்க யாராவது இருக்காங்களான்னு. அங்க சுத்தி முத்தி யாரையுமே ஆள காணும். அப்ப அந்த பில்டிங்க்கு வெளியே அந்த மிருகம் இருக்கு. ஆனா அது கூட தெரியாத அளவுக்கு அந்த பில்டிங் குள்ள மும்மரமா சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு என்ன பண்றா, அந்த பில்டிங் குள்ள ஒரு டேபிள் இருக்கிற கண்ணாடி பாட்டில தட்டி விட்டுறான். உடஞ்சி சுக்குநூறா விழுந்த அந்த பாட்டில் துண்டெல்லாம் கீழே எடுத்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பின்னாடியே அந்த மிருகம் அப்படியே
அமைதியா உட்காந்துருக்கு. அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா கத்த ஆரம்பிக்குது. ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குதுன்னு பின்னாடி திரும்பி பாக்குறா. அந்த மிருகத்தை நேருக்கு நேரா பாக்குறா. அந்த மிருகத்தை பார்த்த உடனே இவளுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. தான் கையில வச்சிருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே படாருன்னு கீழே போட்டுறா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மிருகம் இவ மேல பாயுது. இவ மேல பாஞ்ச உடனே கொடூரமா இவ உடம்புல அங்க அங்க கீரல போடுது. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா காயம் பட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மிருகத்தை தள்ளி விட்டுட்டு அந்த மிருகத்திட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போறா. ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு உடம்புல அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு, நடக்க முடியல. இப்படியாவது தப்பிச்சு வண்டி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம்னு ஓடிக்கிட்டே இருக்கா. காட்டுக்குள்ளலாம் விடாம அந்த மிருகம் இவளையே பின்னாடி துரத்திட்டே வருது. ஒரு வழியா கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அந்த காரை ரிப்பேர் பண்ற பையனும் பக்கத்துல தான் நிக்கிறான். பொண்ணு உடம்பால ரத்த காயமா இருக்கு, உயிருக்கு போராடி நின்றுட்டு இருக்கா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பையன் பதறிக்கிட்டே கேக்குறான். முதல்ல காருக்குள்ள ஏறி எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு இந்த பொண்ணு காருக்குள்ள போயிட்டு இவனை கூப்பிடுறான். ஆனா அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம காருக்கு வெளியே நின்றுகிட்டே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருந்த அந்த பையனை திடீர்னு யாரோ தரத்தரம் இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. யாருன்னு எட்டி பாக்குறான், அந்த மான்ஸ்டர் தான். அந்த பையன் மேல பாஞ்சு அவனை பயங்கரமா பரண்ட ஆரம்பிக்குது. பயந்து போன அந்த பொண்ணு காருக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அந்த மிருகமும் விடாம காருக்கு மேலாம் ஏறி அங்கிட்டு உள்ளது. பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த இறந்து போனவன் சொன்ன மாதிரி கார்ல ஏகப்பட்ட கீரலை பாக்குறாங்க. ஒருவேளை இந்த இடத்துலயும் மான்ஸ்டர் வந்திருக்குமோ அப்படின்னு காருக்கு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டர் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. பக்கத்திலேயே பார்த்தா இவங்க கூட்டிட்டு வந்த பையனும் கொடூரமா இறந்து கிடக்கான். அந்த இறந்து போன சயின்டிஸ்ட் இந்த மான்ஸ்டர் பத்தி என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். தான் கூட இருக்கிற எல்லாத்தையும் இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றான், யாருமே வாயை திறக்காதீங்க, மூச்சு விடாதீங்க, அந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாது, நாம கொடுக்கற சவுண்டை வச்சு மட்டும்தான் அந்த மிருகம் நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவா அவங்க பாக்குற பக்கத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்க கூட்டிட்டு வந்தவங்களோட பொண்ணு எங்க இருக்கான்னு பாக்குறாங்க. இவங்களோட காருக்குள்ள அவ ரத்த காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. வெளியே இருக்கிற இந்த மான்ஸ்டர் போனா மட்டும்தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர முடியும். அது வரைக்கும் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டர் போயிருச்சுன்னு எட்டி பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டரை காணோம். இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா ரிஸ்க் எடுக்க முடிவு பண்றாரு. தன்னோட பொண்ணை எப்படியாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம் கார்ல இருந்துன்னு மெதுவா வீட்டை விட்டு வெளியே போறாரு. காரோட கதவை திறந்து மெதுவா அந்த பொண்ணை வெளியே கூப்பிடுறாரு. அந்த பொண்ணுக்கு அடிபட்டு பயங்கரமா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவளை கிட்டத்தட்ட வீட்டுக்கு பக்கத்துல கூட்டிட்டு வராங்க. அந்த மான்ஸ்டர் திடீர்னு எங்க இருந்தோ வந்து அந்த பொண்ணோட அப்பாவை தர 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 இழுத்துட்டு போகுது. மிச்சமீதி உயிரோட இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, அடிபட்டு இருக்கிற அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கதவை சாத்துறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி அந்த மான்ஸ்டர் இவங்க மேலேயே பாய பாக்குது. எப்படி அந்த மான்ஸ்டருக்கு தப்பிச்சு எல்லாருமே வீட்டுக்குள்ள சேஃபா உட்காந்துறாங்க. அடிபட்டு இருக்க பொண்ணுக்கு ரத்தமும் நிக்க மாட்டேது. டயமாக டயமாக அந்த காயம் செப்டிக் ஆயிட்டே போகுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மான்ஸ்டர் கிட்ட கடியோ இல்ல கீரலோ வாங்கிட்டா அந்த காயம் எப்பவுமே ஆறாது, அப்படியே செப்டிக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிருவாங்கன்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அதுல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு ரெண்டு பசங்களோட அம்மா தனியா போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எந்த வயசான அம்மாவை தேடி வந்தாங்களோ அந்த வயசான அம்மாவை இந்த மான்ஸ்டர் ஒரு வலையில கட்டி போட்டு வச்சிருக்கு. அந்த வலை பாக்குறதுக்கு ஒரு சிலந்தி வளமா இருக்கு. அந்த வயசான அம்மாவை சாகவும் விடாம வாழவும் விடாம அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள இருந்து வர லிக்யூடால பதப்படுத்தி வச்சிருக்கு. அந்த வலையை விட்டு வெளியே எடுத்துட்டா கண்டிப்பா அந்த வயசான அம்மா இறந்து போயிருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வயசான அம்மாவை அங்கேயே விட்டுட்டு இவ வெளியே வந்துடுறான். அதே அண்டர் கிரவுண்ட் வழி அந்த மான்ஸ்டர் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருது. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கால அந்த பையன் அட்டாக் பண்ண அந்த மான்ஸ்டர் பாஞ்சு வர இறந்து போனதா நினைச்சு அந்த பையனோட அப்பா வந்து காப்பாத்துறாரு. அவருக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு அந்த மான்ஸ்டரால. இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவாரு. ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி தான் பசங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கூட சத்தம் போட்டுறாரு. சத்தம் போட்டனா அந்த மான்ஸ்டர் மேல வந்து பாஞ்சிரும் அப்படின்னு இந்த பையனோட அப்பா இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த மான்ஸ்டர் இவங்க இங்கதான் இருக்காங்கறத கண்டுபிடிச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்ப அந்த அப்பா என்ன பண்றாரு, இந்த பையனை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை கொடுத்துறாரு. ரொம்ப பயங்கரமா அந்த மான்ஸ்டர் அவர் அட்டாக் பண்ணுது.
அந்த இடத்துல அவர் இறந்து போயிடறாரு. மான்ஸ்டரால அடிபட்டு செப்டி கை ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, அவளும் கொடூரமா இறந்து போயிடறான். கடைசியா அடிபடாம உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த பையன் மட்டும்தான். இப்ப காப்பாத்தே ஆகணும் அப்படின்னு இந்த பையனோட அம்மா இப்ப என்ன பண்றாங்க, கையில வச்சிருக்க ஒரு வெப்பனால தரையில தட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அம்மாவை அந்த மான்ஸ்டர் தர தர இழுத்துட்டு போகுது. இதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்துறான். அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக காரோட கதவை திறந்து பாக்குறான். அந்த மான்ஸ்டர் தான் அம்மாவை உயிரோட செலந்தி வாழ மாதிரி பின்னி பதப்படுத்தி வச்சிருக்கு. இந்த இடத்துல நிக்காத ஓடு அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் தான் மொத்த குடும்பத்தையும் பறி கொடுத்த சோகத்துல அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த காருக்கு பக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மிலிட்டரி போர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கையில கன்னு வச்சிருக்கிற அந்த பையனை தர தர தரன்னு அந்த காரை விட்டு தள்ளி இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிலிட்டரி போர்ஸ் மொத்தமும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணி கொல்ற மாதிரி துப்பாக்கி சவுண்ட் மட்டும் கேக்குது. ஒரு சயின்டிஸ்ட் பண்ண முட்டாள்தனத்தால ஒரு மொத்த நகரமுமே அழிஞ்சு போச்சு. இந்த டவுனுக்குள்ள இருக்கிற மொத்த மக்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் மிலிட்டரிக்கு தெரிஞ்சு நாட்டோட கவர்மெண்ட் ஒரு மிலிட்டரி போர்ஸ் அனுப்பி வச்ச மாதிரி ஒரு கிளைமேக்ஸை காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.